வட்டக்கழக நிர்வாகிகளே, எனது அருமை சகோதரர் சேப்பாக்கம் ராஜேந்திரன் அவர்களே மற்றும் இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்டிருக்கின்ற அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தின் நிர்வாகிகளே, எனது எஜமானர்களாகிய அம்மாவின் உண்மை தொண்டர்களே, உங்கள் அனைவர்களையும் இந்த நிகழ்ச்சியிலே சந்திப்பதிலே நான் மகிழ்ச்சி கொள்கின்றேன். ஆனால் தமிழ்நாட்டில் இன்றைக்கு நடைபெறுகின்ற ஆட்சியை நினைத்து மகிழ்ச்சி கொள்கின்ற விதமாக எதுவுமே இல்லை என்பதுதான் உண்மை. திமுக என்றாலே அது தீய சக்தி என்று புரட்சி தலைவர் அவர்கள் அன்றைக்கு சொன்னது 50 ஆண்டுகள் கழித்தும் அதே நிலைமைதான் திமுக செயல்பாடுகள் இன்றைக்கு இருந்து வருகிறது. சொல்வதை செய்வோம், செய்வதை சொல்வோம், சொல்லாததையும் செய்வோம் என்றெல்லாம் தமிழிலே வார்த்தை ஜாலம் காட்டுவார்கள். தமிழை பயன்படுத்தி தமிழ்நாட்டு மக்களை ஏமாற்றுவதில் வல்லவர்கள் திமுகவினர். இப்போ புதுசாக மதத்தையெல்லாம் வேற கையில் எடுத்திருக்காங்க. தமிழ்நாடு என்றைக்கும் எந்த மதத்தையும் எந்த சமுதாயத்தையும் ஒன்றாக பார்க்கக்கூடிய மக்கள் வாழ்கின்ற நாடுதான் தமிழ்நாடு. இங்கே வந்தாரை வாழ்விக்கின்ற தமிழ்நாடு என்று, விருந்தோம்பலுக்கு பெயர் போனவர்கள் தமிழர்கள் என்றும் எல்லோர் உலகம் முழுவதும் தெரியும். இங்கே மதத்தின் பெயரால் மக்கள் வாக்களிப்பதில்லை, ஜாதியின் பெயரால் வாக்களிப்பதில்லை. ஆட்சி, நல்ல ஆட்சி, மக்களாட்சி வேண்டும் என்றுதான் வாக்களிக்கிறார்கள். மூதறிஞர் ராஜாஜி, பெருந்தலைவர் காமராஜர், நமது அரசியல் ஆசான் பேரறிஞர் அண்ணா அவர்கள், இதய தெய்வம் புரட்சி தலைவர் அவர்கள், நமது இதய தெய்வம் அம்மா அவர்கள் ஆட்சியெல்லாம் தமிழ்நாட்டிலே மக்களுக்கான ஆட்சியாக, மக்கள்தான் எஜமானர்கள் என்பதை நிரூபிக்கின்ற ஆட்சியாக தமிழ்நாடு வளம் பெற வேண்டி, தமிழ்நாட்டிற்காக, மக்களின் நலனுக்காக, குறிப்பாக ஏழை எளிய மக்களின் நலனுக்காக, வளர்ச்சிக்காக, மாணவர்களுக்காக, இளைஞர்களுக்காக, அரசு ஊழியர்களுக்காக, ஆசிரியர்களுக்காக, தொழிலாளர்களுக்காக, வாணிபர்களுக்காக, தொழிற்சாலைகளுக்காக, அனைத்து வளர்ச்சிக்காகவும் அம்மா அவர்களும் தலைவர் அவர்களும் சிறப்பான ஆட்சியை தொடர்ந்து கொடுத்து வந்தார்கள் என்பது மறுக்க முடியாத உண்மை. புரட்சி தலைவர் அவர்களின் தயவால் ஆட்சி பொறுப்புக்கு வந்தவர் மறைந்த திருவாளர் கருணாநிதி என்பது எல்லோருக்கும் தெரியும். ஆனால் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களுக்கு துரோகம் செய்து அவரை அவர் வளர்த்த கட்சியிலிருந்து தூக்கி எறிந்த பிறகு தீய சக்தி திமுகவை இனி ஆட்சியில் அமரவிட மாட்டேன் என்று சபதமேற்று 5 ஆண்டுகள் மக்களுக்காக பாடுபட்டு 77 ஆட்சி பொறுப்புக்கு வந்த புரட்சி தலைவர் அவர் மறைகின்றவரை தொடர்ந்து பொற்கால ஆட்சியை கொடுத்தார். அவரது மறைவிற்கு பிறகு தலைவரின் தொண்டர்கள் பிரிந்து நின்றதால் குழப்பமான சூழ்நிலையில்தான் திமுக ஒரு விபத்தை போல 89 ஆட்சிக்கு வந்தது. 2 ஆண்டுகளிலே அந்த ஆட்சியும் கலைக்கப்பட்டது. அம்மாவின் தொண்டர்கள், புரட்சி தலைவரின் தொண்டர்கள் தங்கள் தவறுகளை உணர்ந்து மீண்டும் அம்மா அவர்களின் தலைமையிலே இணைந்ததால் மீண்டும் புரட்சி தலைவர் ஆட்சி வந்தது. 5 ஆண்டுகள் சிறப்பான ஆட்சியை அம்மா அவர்கள் தந்தார்கள். 96 பொய் பிரச்சாரத்தால் அன்றைக்கு கோயபல் பிரச்சாரங்களால் ஆட்சி பொறுப்புக்கு வந்த திமுக 5 ஆண்டுகளிலே
செய்த அடாவடிகளால் ஆட்சி பொறுப்பை இழந்தது. அதைத் தொடர்ந்து 2001 அம்மா அவர்கள் ஆட்சிக்கு வந்தார்கள். இருந்தாலும் 2006 மயிலாடி திமுக ஆட்சி வந்தது. 2011 10 தொடர்ந்து அம்மாவின் ஆட்சி தான் தமிழ்நாட்டிலே மக்கள் தேர்ந்தெடுத்தார்கள். துரதிருஷ்ட வருஷமாக 4 அண்ணன் பழனிசாமியின் தலைமையிலே ஆட்சி இருந்த சூழ்நிலையில் அவரது தவறான நிர்வாகத்தால், முறைகேடுகளால், ஊழல் குற்றச்சாட்டுகளால், அவரது திருவிளையாடல்களால், அவரை சார்ந்த அமைச்சர்கள் சட்டமன்ற உறுப்பினர்களின் திருவிளையாடல்களால் மக்கள் கோபம் கொண்டு 10 ஆட்சி பொறுப்பிலே வரவிடாமல் தடுத்திருந்த திமுகவிற்கு அவர்களே இருந்துவிட்டு போகட்டும் என்கின்ற அளவிற்கு பழனிசாமியின் ஆட்சியின் மீது கோபப்பட்டு திமுகவிற்கு ஆட்சியை தந்தார்கள். அவர்கள் திருந்தி இருப்பார்கள் என்று நினைத்தார்கள். நாங்கள் திருந்தவே மாட்டோம் என்று அவர்கள் பிரகடனப்படுத்துகின்ற விதமாக இன்றைக்கு அந்த ஆட்சி நடைபெற்று கொண்டிருக்கிறது. பழனிசாமி ஆட்சியை விட்டு போகிறப்ப 5-6 லட்சம் கோடி கடன் இருந்தது. திமுக தலைவர் முதலமைச்சர் ஸ்டாலினுக்கு தெரியாதா? அல்லது இன்றைக்கு நிதியமைச்சராக இருக்கின்ற மாண்புமிகு பழனிவேல் தியாகராஜனுக்கு தெரியாதா? பழனிசாமி ஆட்சி நடக்கும்பொழுது நான் சட்டமன்ற உறுப்பினராக இருந்த பொழுது அவர்கள் நிதிநிலை அறிக்கையை புறக்கணித்து விட்டு வெளிநடப்பு செய்வார்கள். ஆட்சி அதிகாரத்திலே இருப்பவர்கள் ஊழல் ஊழல் செய்கிறார்கள் என்றும் கவர்னரிடம் சென்று மனு கொடுத்தார்கள். நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் எல்லோரையும் மீதும் நடவடிக்கை எடுப்போம் என்றார்கள். ஆனால் தமிழ்நாட்டு மக்கள் திமுக 10 கூட்டணிக்குத்தான் வாக்களிப்பார்கள் என்று தெரிந்தோம். நம்பிக்கை இல்லாத திமுக தலைவர் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் நிறைவேற்ற முடியாத வாக்குறுதிகளை, நிதிநிலை மோசமாக இருந்த பொழுதும் மக்களை ஏமாற்றுகின்ற விதமாக எப்படியாவது ஆட்சி பொறுப்புக்கு வர வேண்டும், 10 ஆட்சி பொறுப்பிலே இல்லை, தனது கனவான நீண்ட நாள் கனவான முதலமைச்சர் நாற்காலியிலே அமர வேண்டும் என்பதற்காக மக்களை ஏமாற்றுகின்ற விதமாக வாக்குறுதிகளை குறைத்துவிட்டு இன்றைக்கு தள்ளாடி கொண்டிருக்கிறார். தூக்கம் வராமல் தவிப்பதாக இன்றைக்கு பொதுக்குழுவில் என்று நினைக்கிறேன் மேடையிலே பேசுகிறார். அம்மா இருந்தாங்கன்னா அமைச்சர்களுக்கெல்லாம் தூக்கம் வருமா? பொழுது விடிஞ்சா அமைச்சராக இருப்போமான்னு தெரியாது. சட்டமன்ற உறுப்பினர்கள் அம்மாவின் கட்சியைச் சேர்ந்தவர்கள், நிர்வாகிகள், ஆட்சி அதிகாரம் இருக்கிறது என்றால் என்பதற்காக ஏதாவது அத்துமீறலில் ஈடுபட்டால் அடுத்த நாள் காலையிலேயே அவர்கள் பதவி போய்விடும். அப்படி ஒரு மனநிலை இருந்தார்கள். அதை கூட அன்றைக்கு ஊடகங்கள் குறையாக சொன்னார்கள். அம்மா அவர்கள் சர்வாதிகாரி போல் நடந்து கொள்கிறார். அம்மா அவர்கள் மந்திரிகளை நினைத்த பொழுது எடுக்கிறார், அவர்களை தூக்கி எறிகிறார், மீண்டும் பதவியிலே கொடுக்கிறார் என்றெல்லாம். ஆனால் அம்மா அவர்கள் அப்படி கடுபிடியாக இருந்தால்தானால் இன்றைக்கு உலகம் போற்றும் திட்டங்களை அம்மா அவர்கள் அன்றைக்கு நிறைவேற்ற முடிகிறது. எப்படி நாம் பள்ளியிலே படிக்கும் பொழுது பள்ளியிலே தலைமை ஆசிரியரும் ஆசிரியர்களும் கண்டிப்பாக இருப்பார்களோ அதுபோல அம்மா அவர்கள் கண்டிப்பாக இருந்தார்கள். அதே நேரத்தில் கனிவோடு இருந்தார்கள். கட்சிக்காரர்களுக்கும் அவர் அமைச்சராக இருந்தாலும் ஒன்றுதான், நிர்வாகியாக இருந்தாலும் ஒன்றுதான், தொண்டராக இருந்தாலும் சமமாக பாவித்தவர் அம்மா. அதனால தான் நீங்கள் பழனிசாமி மேடைக்கு மேடை இங்கே தொண்டர் கூட முதலமைச்சர் ஆக முடியும், தொண்டர் கூட பொது தலைமை பதவிக்கு வர முடியுங்கிறார். ஆனால் இன்றைக்கி ஆனால் அவர் யாரும் பொதுச்சாளர் பதவிக்கு வந்துடக்கூடாதுன்னு என்னென்ன கோல்மால்லாம் பண்ணி வச்சுருக்காருன்னு தெரியும். தலைவர் இருந்தப்போ அம்மா இருந்தப்போ ஒரு தொண்டன் கூட போட்டியிட முடியும், இப்போ போட்டியிட முடியுமா அந்த கட்சியில்? எதுக்கு சொல்கிறேன்னா அம்மாவை அன்றைக்கு நிறைய பேர் விமர்சனம் செய்தார்கள். ஊடகத்துறையினர் அவர் சர்வாதிகாரி போல் செயல்படுகிறார், அமைச்சர்களுக்கு சுதந்திரம் இல்லை என்று. ஆனால் அம்மா அவர்கள் ஒரு பள்ளியின் தலைமை ஆசிரியர் போல, ஆசிரியர்களைப் போல அன்றைக்கு கண்டிப்புடன் இருந்தார், அதே நேரம் கனிவுடன் இருந்ததால்தான்
இன்றைக்கு உலகம் போற்றுகின்ற திட்டங்களை அம்மா அவர்களால் கொண்டு வர முடிந்தது. ஏழை எளிய மக்களுக்கு பல்வேறு திட்டங்களை கொடுக்க முடிந்தது. தமிழ்நாட்டு மக்களை பாதிக்கின்ற எந்த ஒரு திட்டத்தையும் மத்திய அரசாங்கம் யாராக இருந்தாலும் தமிழ்நாட்டிலே கொண்டு வரவிடாமல் தடுத்தார்கள். அம்மா அவர்கள் உயிரோடு இருந்தவரை நீட் தேர்வு நுழைய முடிந்ததா? விவசாயிகளை பாதிக்கின்ற ஹைட்ரோ கார்பன் மீத்தேன் திட்டங்களை அம்மா அவர்கள் அனுமதித்தார்களா? அந்த கெயில் பைப்லைன் திட்டம் விவசாயிகளை பாதிக்கின்றது என்பதற்காக விவசாய நிலங்களை பாதிக்கின்ற அந்த திட்டத்தை அனுமதித்தார்களா? இல்லையே. அம்மா அவர்களும் ஒரு மாநிலத்தின் முதலமைச்சர் தானே, 136 சட்டமன்ற உறுப்பினர்களைத்தானே வைத்திருந்தார். காரணம், அம்மா அவர்கள் ஒரு இயற்கையான தலைவர். அவர் உருவாக்கப்பட்ட தலைவர் அல்ல, வாரிசு தலைவர் அல்ல, வாரிசாக அறிவிக்கப்பட்ட தலைவர் அல்ல, சுயம்பாக உருவாக்கிய தலைவர். நிறைய பேர் சொல்லுவாங்க புரட்சி தலைவர் அவர்கள் அவருக்கு பின்பு யாரையும் கைகாட்டி செல்லவில்லை என்று. அம்மா அவர்கள் சொல்வார்கள், இது ஒன்றும் மன்னராட்சி அல்ல, இது மக்களாட்சி. இங்கே அரசியல் இயக்கங்கள் சுதந்திரமாக செயல்பட வேண்டும். யார் தங்கள் தலைவராக வர வேண்டும் என்று தொண்டர்கள் தீர்மானிக்க வேண்டும். அதனால்தான் புரட்சி தலைவர் தனக்கு உடல்நலம் சரியில்லாத நேரத்தில் கூட யாரையும் அவர் அறிவித்து விட்டு செல்லவில்லை. யாரும் அந்த பதவிக்கு வருவதற்கு எல்லாவற்றையும் விலக்கிவிட்டு கண்ணை மூடிய பிறகு வருவதற்கு ஏற்பாடு செய்யவில்லை. ஆனால் திமுகவில் இன்றைக்கு திணிக்கப்பட்ட தலைமை இருப்பதனால்தான் அந்த அமைச்சர்களையும் கவுன்சிலர்களை கூட கட்சிக்காரர்களை அவரால் கட்டுப்படுத்த முடியாத நிலையிலே பொது வெளியிலே இன்றைக்கு அவர் புலம்புவது தமிழ்நாட்டு மக்கள் அனைவரும் பார்த்து கைகொட்டி சிரிக்கிறார்கள். ஒரு முதலமைச்சர் பதவியிலே இருப்பவர் இன்றைக்கு தூக்கம் வராமல் இருக்கிறேன், அமைச்சர்களால் எனக்கு தூக்கம் இல்லை. அம்மா அவர்களால் அமைச்சர்களுக்கு தூக்கம் இல்லாமல் இருந்தது, பதவியிலே உள்ளவர்களுக்கு அதிகாரத்திலே உள்ளவர்களுக்கு தூக்கம் இல்லாமல் இருந்தது. ஆனால் எங்கள் முதலமைச்சருக்கு தூக்கம் இல்லை என்கிறார். உடல் நலத்தை பாருங்கள் என்கிறார். ஒரு பக்கம் திமுக தலைவர் பதவியா, அந்த ஸ்டைல் ஒண்டி போகாது. அந்த திமுக ஏமாத்துவாங்களே, என்னமோ பதவியெல்லாம் அவரை கூப்பிட்டு வீட்டுக்குள்ளார படுத்து கிடந்தவரை கொண்டாந்து பிடிச்சி நீங்கள் தான் வரணும் அப்படின்னு கொண்டாந்து தலையில் உட்கார வச்ச மாதிரி. ஒரு பக்கம் திமுக தலைவர் பதவியா, இன்னொரு பக்கம் இவர் முதலமைச்சர் பதவியானோ மக்கள்லாம் நீங்கள் தான் வரணும்னு அவர் வீட்டில் போய் தூக்கி கொண்டாந்து உட்கார வச்ச மாதிரி. எத்தனை பொய், எத்தனை பித்தல் ஆட்டம். 10 வருஷமாக அவர், அவங்க அப்பா உடல் நலம் சரியில்லாமல் போனப்போ இவர் 2016 தேர்தலில் கரூரில் போய் இதே நம்ம பாலாஜியை, செந்தில் பாலாஜியை பற்றி என்னெல்லாம் பேசினார்னு தெரியும். பாலாஜியை நாங்கள் ஆட்சிக்கு வந்தோடனே உள்ளார பிடிச்சி வைப்பேன்னார். இன்னைக்கு பாலாஜியால் தான் அங்கே பிரச்சனையே திமுகவில். அமைச்சர்கள்லாம் இன்னைக்கு அங்கே மூத்த அமைச்சர்கள்லாம் இன்னைக்கு கொதித்து போயிருக்காங்கன்னா, இவங்க 2016 குற்றம் சாட்டிய பாலாஜி இப்போ இவர் கட்சிக்கு வந்ததும் அவர் புனிதராயிடுறார். அவரை வந்து இன்னைக்கு அமைச்சராகி வச்சிருக்கார். அமைச்சர்கள் என்ன அமைச்சர்கள் மாதிரியே நடந்துக்கிறாங்க. அவர் துரைமுருகன் படித்தவர், வயது 80 தாண்டி இருக்கும். அவர் பேசுகிற பேச்சை பார்த்தீங்களா, என்னமோ ஜமீன்தார் மாதிரி. ஜமீன்தார்கள்லாம் கூட இப்போ அடக்க ஒடுக்கமாக இருக்காங்க. என்ன பேச்சு பேசுகிறாரு? ஒரு மருத்துவ, ஒரு டாக்டரை பார்த்து, ஒரு மருத்துவத்துறையில் உள்ளவங்க இல்லை எந்த துறையில் உள்ள அதிகாரிகளோ சரியாக செயல்படலைன்னா அவங்க மீது துறை ரீதியான நடவடிக்கை எடுக்கிறது வேற, பொது வெளியில் ஊடகங்கள்லாம் வாட்ச் பண்ணிகிட்டு இருக்கப்ப கன்னியாகுமரி தூக்கி அடி. அப்படின்னா நீங்கள் எத்தனை வாக்குறுதிகளை நிறைவேற்றாமல் இருக்கீங்களே உங்கள் துறைகளில், உங்களை தூக்கி எங்கே அடிக்கிறது? தமிழ்நாட்டு மக்கள் எங்கே அடிக்க போகிறார்கள்? இன்னொருத்தர் பொன்முடி, பொன்முடின்னு ஒருத்தர் பேர், படித்தவருங்க, அண்ணாமலை இன்ஸ்டியூட்டில் ப்ரொஃபஸராக இருந்தவருங்கிறாங்க. அவர் பேசுகிற பேச பார்த்தீங்களா, என்ன தெலுங்கு படத்து வில்லன் மாதிரி பேசிகிட்டு இருக்கார். அவர் அன்னைக்கு எப்படி தான் ஒரு ஒன்றிய பிறந்தலை பார்த்து ஜாதியை பற்றி பேசுகிறாரு. அப்புறம் மக்களுக்கு வாக்குறுதி கொடுத்து இவங்க இருக்கிற பதவி ஓசி பதவி. இவர் போகிற காரு அமைச்சருங்கிறதுக்காக ஓசி காரு. இவங்களுக்கு கொடுத்துருக்க வீடு அமைச்சர் பதவிக்கான ஓசி வீடு. இவர் எஜமானர்களாகிய மக்களை பார்த்து ஓசியா. என்ன அகங்காரம், என்ன ஆணவம்,
இது கேட்டால் சமூக நீதியா, இன்னொருத்தர் பார்த்தா ராஜா கேட்ட பண்ண தலையெழுத்தால அண்ணா திமுகல இருந்து போடுது. அவர் ஒரு கட்சா மாறி போயிட்டு இருப்பாரு, திடீர் ஜாதி சங்க தலைவராக வருவாரு. இப்போ எப்படியோ திமுகவில் போய் சரி பண்ண வேண்டியதெல்லாம் அந்த பண்ணி அமைச்சர் ஆகிட்டார். ஒரு அதிகாரியை பார்த்து ஜாதியை சொல்லி பேசுகிறார். இதெல்லாம் என்ன, ஒரு அமைச்சருக்கு அந்த பதவிக்கு அழகா? துரைமுருகன் கேட்டால் நம்மலாம் பிறந்த காலத்துலேருந்து அரசியலில் கருணாநிதி முன்னாடி போயிட்டே இருப்பார். எனக்கு ஸ்கூலில் படிக்கிற காலத்துலேருந்து அமைச்சராக இருந்தவர், அதான் துச்சாதனன் தானே அவர், அந்த புத்தி ஒன்றி போக மாட்டேது. தலைவர் அதான் சொன்னார், பாட்டில் பாடியிருக்கார் உங்களுக்கு தெரியும், மாறாத ஐயா மாறாது, மனமும் குடமும் மாறாது, இந்த தீய சக்திகள் மாறவே மாட்டார்கள். அங்க ஒருத்தர் ஏ ராஜான்னு ஒருத்தர் அடல் சொல்லி ராஜா. அதாவது காத்தைய கூட கருணாநிதி அவர்கள் ஆட்சியில் கூட அவரெல்லாம் மிஞ்சிட்டார் ஒரு ஊழலுக்கு. அது சயின்டிஃபிக்ம்பாங்க, அதை தாண்ட சயின்டிஃபிக், அதான் ஏதோ தப்பிச்சு வந்திருக்காருன்னு நினைக்காதீங்க. அடுத்த மேல் கோர்ட்லாம் இருக்கு, தப்பு செய்தவர்கள் தண்ணீர் குடிச்சு தான் ஆகணும். நான் மிரட்டுறதுக்காக சொல்லலை, நாங்கள் ஒன்றும் நம்ம ஒன்றும் எம்எல்ஏங்க கிடையாது, ஆட்சி அதிகாரம் கிடையாது. அவங்க சொல்கிற மாதிரி அவங்க திரு ஸ்டாலின் அவருடைய சகோதரி சொல்கிறாங்க, எங்கள் துணை பொதுச்செயலாளர் இருக்காங்க, வேறு யாருமே இல்லை எங்கள் மகளிரை. அந்த கட்சியில் குடும்ப கட்சியில் அதாங்க, அந்த அவங்க அப்பா சொல்வார் பிஜேபியை பார்த்து, இது பண்டாரம் சன்ன பண்டார சன்னதி, இது மடம் கிடையாதுன்னு. அவங்க வீட்டில் தான் மடம் மாதிரி மடத்தை மாதிரி இருக்காங்க அவங்க தான். அவங்க அப்பா போனார், அவர் ஸ்டாலின், அவங்க வீட்லேயே அஞ்சாறு பேர் பதவி, இன்னும் பிறந்த புள்ள வரைக்கும் பதவி வந்துடும்னு இப்போயே போட்டுருவாங்க போஸ்டிங். அவங்க சொல்கிறாங்க, எங்கள் அண்ணனை பற்றி பேசுகிறதுக்கு தகுதி, என்ன தகுதி வேணுன்னு தெரில, அவங்கள்ட்ட கேட்கணும். அதுக்கு எதுவும் தகுதி, அவங்க தலைவரை பற்றி பேசுகிறதுக்கு, அண்ணன் முக ஸ்டாலினை பற்றி பேசுகிறதுக்கே தகுதி வேணுமா? ஏதாவது நீட் தேர்வு எக்ஸாம் மாதிரி வச்சாங்கன்னா பார்த்து அதை எழுதி பாஸ் பண்ணிவிட்டு அவங்கள்ட்ட போய் சர்டிஃபிகேட் வாங்கிட்டு வந்து நம்ம பேசலாம். அவருக்கு துணை போச்சார் பதவி எதுக்கு வந்துச்சுன்னு எல்லாருக்கும் தெரியும், இல்லை எந்த பயத்தில் வந்துச்சுன்னு எல்லாருக்கும் தெரியும். இன்றைக்கி அமைச்சர்கள் மேலே, அங்கே உள்ள நிர்வாகிகள் மேலே, ஒரு கவுன்சிலர் மேலே கூட நடவடிக்கை விட முடியாமல் புலம்புறார் முதலமைச்சர், எனக்கு தூக்கம் இல்லைங்கிறார். ஒரு தலைமை பதவியில் இருக்கிறவர் என்ன தகுதியோடு இருக்கணும், என்ன ஆகிடப்போகுது மகாராஷ்டிரா மாதிரி ஆகிடும்னு பயம். எப்படியாவது ஆச்சு அந்த சீட்டை பிடிச்சிக்கிட்டு இறங்கக்கூடாது. அஞ்சு வருஷம்னா அஞ்சு வருஷம் முடிகிற வரைக்கும் என்னன்னா நான் பார்த்துருவோங்கிற தைரியம் கிடையாது. அம்மா இருப்பாங்களே, அது மாதிரி இருக்க முடியுமா? ரெண்டில் ஒன்று பார்த்து விடுன்னு இருப்பாங்களே, அவங்க இருந்த வரைக்கும் ஒரு சிங்கம் மாதிரி இருந்தாங்களா இல்லையா? அம்மாவை பார்த்து இவர் காப்பி அடிக்கிறாரா? நான் சர்வாதிகாரியாக இருப்பேன், இந்த சர்வாதிகாரி இப்படி தான், வடிவேலுக்கு சர்வாதிகாரம் வேசி போட்ட மாதிரி இருக்குது. தப்பாக எடுத்துக்காதீங்க, ஒரு முதலமைச்சரை நான் அப்படி சொல்ல, ஒரு முதலமைச்சர் மாதிரி பேசலைன்னது நம்மளுக்கே வருத்தமாக இருக்குது. அவர் நம்ம எதிர்கட்சியாக இருந்தாலும் நம்ம தமிழ்நாட்டு முதலமைச்சர் பேசுறது 23 புலிகேசி, வடிவேல் பேசுவார்ல அது மாதிரி இருக்கு. நாலு அமைச்சர் பேசுகிறாங்க, இவர் பேசுகிறப்ப அந்த அமைச்சரை ஈன்னு சிரிச்சுட்டு உட்காந்துருக்காரு, பார்த்தீங்களா இல்லையா? அதையும் தொலைக்காட்சியில் காமிக்கிறாங்க. நாலு மந்திரி மாத்திரி வேற ஆளை போட வேண்டியதானே, போட்டால் ஒரு சிண்டே உருவாகிடுவாரோன்னு பயம், தன் பையனுக்கு முடிசூட்ட முடியாதுங்கிற பயம். இப்படி தான் தாக்கரே பையன் முடிசூட்டினாலும் அதுக்கப்புறம் என்ன நினச்சாங்க, தலைவர்களாக திரிக்கப்பட்டவர்கள் அவர்கள் பயப்படுவார்கள். பிறப்பால் தலைவராக வந்தவர்கள் தான் தலைவராக இருக்க முடியும். இன்னொன்று சொல்கிறார், எல்லாம் சொல்லிட்டு நம்ம ஆட்சியை பற்றி மக்கள் ரொம்ப உயர்வாக இருக்காங்க, 1.5 வருஷமாக சந்தி சிரிக்குது, இங்கே சட்ட ஒழுங்கு சந்தி சிரிக்குது, ஏதோ கஞ்சாங்கிறாங்க ஹெராயின்ங்கிறாங்க, இது போதை சாம்ராஜ்யமே உருவாகிட்டு இளைஞர்கள்லாம் பாதிக்கப்பட்டிருக்காங்க. என்னென்ன சொல்லலாம் இந்த ஆட்சியில் 1.5 வருஷத்தில் நீட் தேர்வை ஒரே கையெழுத்தில் நீக்கிடுவேன்னார், இன்னும் நீக்கிட்டு கையெழுத்து போட வரல, மறந்துட்டார் கையெழுத்து போடுறது. அவர் சுதந்திர தினத்தை பரப்பார்ல, அது மாதிரி இதை மறந்துட்டார். அது மாதிரி என்னென்ன சொன்னாங்க, வீட்டு பெண்மணிகளுக்கெல்லாம் 1000 ரூபா தராங்களா, இப்போ தான் கணக்கு எடுத்துகிட்டு இருக்காங்க, 5 வருஷம் முடிகிறப்ப கொடுத்துருவாங்க. விவசாயிகளுக்கு, அரசு ஊழியர்களுக்கு பழைய ஓய்வூதிய திட்டம் நாங்கள்,
இப்போ அரசு ஊழியர்கள் ஆசிரியர்கள்லாம் போராட்டம் பண்ணிடுவாங்கன்னு பயந்துட்டு டெம்பரரியாக ஆசிரியர்களை போடுறதுக்கு மாதிரி செஞ்சிட்டு இருக்காங்க. ஒரு முதல்வர் இருந்தால் ரைட்டு, அஞ்சு முதல்வர் இருக்காங்க அவங்க வீட்டில், அதிகாரிகள்லாம் யார் சொல்கிறத கேட்குறது, அமைச்சர்கள்லாம் சொல்கிறதுலாம் ஒன்றும் நடக்கிறதில்ல. அந்த கோபத்தில் தான் அமைச்சர்கள் இந்த கோபத்தை வீட்டில் எதுவும் சண்டைன்னா வெளியில் வந்து காமிப்போம்ல, அது மாதிரி காமிச்சிட்டு இருக்காங்க பப்ளிக்கில். இந்த ஆட்சி தானாகவே போயிடும். 2024 தேர்தல் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு நான் சொன்னேன். இப்போ நடந்த இந்த பிஎஃப்ஐ என்ஐஏ ரைடியை பற்றி நான் சொல்லலை. அதுக்கு முன்னாடி சில ரைடுலாம் நடந்திருக்கு, சில என்ஐஏ வந்து வெப்பன்களெல்லாம் கைப்பற்றிருக்காங்க. இப்போ நடந்தது பிஎஃப்ஐ சம்மந்தமான ரைடு, அதை பற்றி நான் சொல்லலை. அதை வேற சில பேர் இவர் அதை பற்றி தாக்கி பேசலை, இவர் பாஜகவுக்கு ஆதரவாக இருக்கார். ஒரு ரைடு நடக்குது, அந்த கட்சியை சேர்ந்தவர்களே அதுக்கு பதில் சொல்கிறாங்க, சட்டப்படி அதுக்கு நாங்கள் எதிர்கொள்வாங்கிறாங்க. இதில் போய் நம்ம போய் என்ன சொல்லிகிட்டு இருக்கிறது, சும்மா ஃபார்மாலிட்டிக்கு பேசுகிறதா? இப்போ இத்தனை அமைச்சர்கள் ஜாதியை பற்றி பேசுகிறாங்களே, திருமாவளவன் வாயை புதிக்கிட்டு இந்து மதத்தை பற்றி இப்போ அவர் கிளாஸ் எடுக்கிறார். இப்போ எல்லாருக்கும் இவங்க இந்து மதத்தை பற்றியும் இந்த சனாதன தர்மத்தை பற்றியும் ராஜராஜ சோழனை வம்புக்கு இழுக்கிறாங்க. நம்ம சோழ நாட்டு ராஜாவை அவர் இந்து இல்லை, யார் சொன்னா? அவர் சைவ சமயத்தை சேர்ந்தவர், பட்டை போட்டிருப்பார், அது இந்து இல்லை, அவர் சைவ ரைட்டு சைவ மதமாக இருந்துட்டு போட்டுமே என்ன இருக்கு? இப்போ இப்போ யார் கேட்டால் உங்களுக்கு சனாத தர்மம்னா நம்மளுக்குலாம் என்னன்னு தெரியுமா? எப்போயோ 2000-3000 வருஷத்து படி சட்டத்திட்டங்கள் கிடையாது. அப்போ அவங்கவுங்க ஒரு சட்டத்திட்டத்தை வச்சுருக்காங்க. அதுக்கு முன்னாடி விதுர நீதியை பற்றி கேள்விப்பட்டிருக்கோம். அதெல்லாம் ஊரில் வந்து கிராம பஞ்சாயத்து தலைவர்லாம் சில சட்டத்திட்டம் வச்சுருக்க மாதிரி தான். அதை வச்சுக்கிட்டு அதில் அப்படி சொல்லி சொன்னால் 2000-3000 வருஷத்து அதே சொல்லிட்டு போயிருக்கா. இப்போ என்ன வேணும் நம்மளுக்கு? விஞ்ஞானம் வந்து எப்படி முன்னேறி இருக்கு, தொழில்நுட்பம் எப்படி முன்னேறி இருக்கு, இதை விட்டுட்டு ஜாதியை பற்றி பேசுகிறது. சொன்னவர் இந்துக்கு ஆதரவு, பிஜேபிக்கு ஆதரவு. பிஜேபியை தமிழ்நாட்டில் வளைக்கிறதே திமுக தலைவர் நமது திராவிட மாடல் ஸ்டாலினோ அண்ணன் திருமாவளவனும் தான். கம்யூனிஸ்ட் கூட கொஞ்சம் பின்வாங்கிட்டாங்க, அதில் டயர்டாகிட்டாங்க அவங்க. எதுக்கு எடுத்தாலும் இந்துக்களை தாக்குறது. நீங்கள் மதச்சார்பற்றவர்னா எந்த மதத்துக்கு சார்பாக இருக்கக்கூடாது. இப்போ நம்ம கட்சியில் இந்துவும் இருக்காங்க, இஸ்லாமியர்கள் எத்தனை பேர் இருக்காங்க, கிறிஸ்துவர்கள் இருக்காங்க. யாருக்கு பாதிப்பு வந்தாலும் அவர்களுக்கு தோளோடு தோல் நின்று அவர்களுக்காக போராடக்கூடியவர்கள் தான் அரசியல்வாதிகளே தவிர தனது விருப்ப விருப்புக்கு ஏற்ப செயல்படுவது. ஏன்னா இந்து மதத்தை எதிர்த்து மைனாரிட்டிகள் ஓட்டை வாங்கலாம் அப்படின்னு நினச்சிட்டு இருக்காங்க. இப்போ மைனாரிட்டிகள் ஏமாற மாட்டாங்க. இவர் ஆட்சிக்கு பொறுப்புக்கு வர்றதுக்கு முன்னாடி மைனாரிட்டிகளுக்கு என்ன சொன்னார்? அந்த 20 ஆண்டுகளுக்கு மேல் சிறையில் இருக்கிற இஸ்லாமிய கைதிகள் எல்லாம் விடுவிப்பேனர், வெளியிலே வர முடியாத மாதிரி ஜீவா போட்டார். உண்மைதானே நான் சொல்றது? பிஜேபிக்கு தமிழ்நாட்டில் பயந்துகிட்டு இருக்கிறவர் நம்ம அண்ணா திமுக காரவங்களாம் கிடையாது, திமுக தான். மடியில் கனம் நிறையா இருக்கு, பயம், அதான் உண்மை. இன்னைக்கு பிஜேபியை வளர்க்குறதே நம்ம திராவிட மாடல் தான். நேற்று கூட தொலைக்காட்சியில் பார்க்குற முதலமைச்சர் திறந்து வைக்கிறாரு, ஸ்ரீபெரும்புதூர் பக்கத்தில் பிள்ளை பக்கத்தில் ஒரு சிப்காட் ஆஃபீஸு, அதில் டாய்லெட்டில் ஒரே டாய்லெட்டில் 2 கம்போர்டு இருக்குங்க. சிறியா சிறி இதுதான் திராவிட மாடலா அப்படின்னு சொல்லி ஒருத்தர் வந்து வாட்ஸ்அப்பில் மெசேஜ் அனுப்பி எனக்கு வந்திருக்கு. நான் பார்த்தேன், சரி இது ஃபேக் நியூஸாக இருக்க போதுன்னு பார்த்தா அது தொலைக்காட்சி நியூஸ்லேயே பார்த்தேன், அது வந்துச்சு. சரி முக்கியமான தொலைக்காட்சியிலே வந்தது, உண்மைதான் போல இருக்கு. இதுதாங்க திராவிட மாடல், திரு ஸ்டாலின் அவர்களின் திராவிட மாடல் இதுதான். ஒரே டாய்லெட்டில் 2 கம்போடு இருக்குது, வெக்கமாக இருக்குது. நமக்கெல்லாம் திராவிடர்களாக இருக்கிற நமக்கெல்லாம் வெக்கமாக இருக்கு. இந்த ஆட்சியில் இந்த 1.5 ஆண்டு காலத்தில் இது ஒரு பெரிய ஃபெயிலியர். அவங்க குடும்ப ஒண்டி தான் வாழுது. அங்கே அமைச்சர்களும் சட்டமன்ற உறுப்பினர்களும் இன்றைக்கி போய் கட்ட பஞ்சாயத்தில் இறங்கிட்டாங்களா? அங்கே ஒன்றும் இல்லை அவங்களுக்கு, இந்த குடும்ப ஒண்டி தான் சுபிச்சமாக இருக்காங்க. தங்களை காப்பாற்றிக்கிறதுக்காக அவங்க எந்த லெவலுக்கும் போவாங்க, அதுதான் உண்மை. சிறுபான்மை மக்கள், இப்போ அரசு ஊழியர்கள் ஆசிரியர்கள்லாம் திமுகவை பற்றி நல்லா தெரிஞ்சுக்கிட்டாங்க. சிறுபான்மை மக்களையும் பிஜேபியை காமிச்சு பயமுத்துறாங்க. நான் வந்து சப்போர்ட் பண்ணி பேசலை. பிஜேபி வந்து 7-8 வருஷம் அது என்ன பண்ணிட்டாங்க நம்மளை?
எனக்கு தெரியலையே. இப்போ எஸ்டிபிஐ நம்ம பார்ட்னர், நம்ம கூட அலையன்ஸில் வர்றவங்க, அவங்க கட்சியை தடை பண்ணுறதுக்கான எந்த முகாந்திரம் இல்லைன்னு தேர்தல் ஆணையமே சொல்லிட்டு. நான் யாருக்கும் வக்காலத்தை வாங்கி பேசலை, யதார்த்த உண்மையை சொல்கிறேன். தேர்தல் நேரத்தில் கூட்டணியை பற்றி யோசிச்சுக்கலாம். திமுக காங்கிரஸை கூட வெளியேற்றிடும் பயந்துக்கிட்டு, மகாராஷ்டிரா மாதிரி வந்துடக்கூடாதுன்னு. அதனால் தேர்தல் நேரத்தில் கூட்டணி பற்றி பேசிக்கலாம். அது பாராளுமன்ற தேர்தலில் யாரை பிரைம் மினிஸ்டர் ஆக்கணுங்கிறதுக்கு அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் அணிலை போல் அந்த முயற்சியில் ஈடுபடுவோம்னு சொன்னோம். ஆனால் திமுக போய் துணை நெடுங்கிகள் நாம் கிடையாது. உண்மைதானே அது? இன்றைக்கு இந்துன்னு பேசுறது, சனாதனன் பேசுறது, திடீர்னு ராஜராஜ சோழனை பற்றி பேசுறது, எல்லாம் இவங்க பிஜேபி தமிழ்நாட்டில் வளர்கிறதுக்கு தான். சும்மா இருக்கிற இந்துக்களை எல்லாம் அவர்கள் வந்து ஒன்றாக இணைய மாட்டார்கள் என்கிற தைரியத்தில் பண்ணுறாங்க. அவங்க எல்லாம் ஒன்றா இணைவாங்கன்னா நீங்கள் எவ்வளோ நாள் நீங்கள் உங்களை அவமதிக்கிறது தாங்குவீங்க? ஒன்றா இணைஞ்சாங்கன்னா இவங்களுக்கு தான் ஆபத்து. இந்த திராவிட சமூக நீதி காவலர்கள் இருக்காங்களே, சமூக நீதின்னு சொல்லிட்டு இப்படி பட்டியலினத்தை சேர்ந்தவர்களை எப்படியெல்லாம் அவமதிக்கிறார்கள், அதே வந்து திருமாவளவன் வந்து ஒன்றும் பேசுறது இல்லை. உண்மையாக வருத்தமாக இருக்கு. திரும்ப திரும்ப சொல்கிறேன், திமுக ஒரு பொய் பித்தலாட்ட கட்சி, அவர்களுக்கு நல்லது செய்ய தெரியாது. மக்களை ஏமாற்றி ஆட்சியிலே வந்து விட்டார்கள் ஒரு விபத்தை போல. அவர்களின் அந்த ஆட்சியின் ஆயுள் காலம் எப்பொழுது வேண்டுமானாலும் முடிந்துவிடும். அதற்கான அறிகுறிகள் தெரிய தொடங்கிவிட்டது. அதன் அறிகுறி தான் முதலமைச்சர் மேடையிலேயே பயத்தில் பொதுக்குழுவிலேயே புலம்புறார். தூக்கம் இல்லை எனக்கு, உடம்பு போயிட்டு காலம்பெற எழுந்திருக்கிறப்ப என்ன பேசுவாங்கன்னு தெரில. இப்படி ஒரு தலைமை பொறுப்பில் இருந்தால் இவர் என்ன வளர்ச்சி திட்டத்தை கொடுப்பாரு? அதை தான் சொன்னேன், தொடர்நடுங்கி ஆச்சின்னு. உடனே நாளைக்கு முரசொலியில் உளுத்தம் பருப்புக்கு லெட்டர் போடுவாங்க, இவர்கள்லாம் எங்களுக்கு எதிரியா, எங்களுக்கு தகுதி வேணும்பாங்க. நம்மளுக்கெல்லாம் என்ன தகுதி வேணும்னு அவங்க சொன்னாங்கன்னா அதை பரிச்சை கிரிச்சா டீட் மாதிரி எழுதி அறிவாலயத்தில் போய் உட்காந்து கூட எழுதுவோம், எழுதி சர்டிஃபிகேட் வாங்கிட்டு வருவோம். அதனால் இந்த ஆட்சி மக்களால் விரட்டப்பட போகின்ற ஆட்சி. ஜனநாயகத்தில் மக்கள் தான் முதலாளிகள், எஜமானர்கள். அவர்களையே ஓசி பஸ்ஸில் வேணும், இவங்க வீட்டிலேருந்து பொன்முடி விழுப்புரத்துலேருந்து பஸ் விட்ட மாதிரியே ஓசி பஸ்ஸுங்கிறார். இதெல்லாம் அறிகுறி. அவர்கள் எல்லாம் நிதானம் இழந்து இருக்கிறார்கள். முதலமைச்சர் பயந்து போயிருக்கிறார், இதுதான் உண்மை. அதனால் அம்மாவின் உண்மையான தொண்டர்களாகிய நீங்கள் தமிழ்நாட்டின் நலத்திலே அக்கறை கொண்டு மீண்டும் அம்மாவின் ஆட்சியை உருவாக்குவதற்கு நாம் அனைவரும் ஒற்றுமையுடன் உழைத்திட வேண்டும். இந்த மக்கள் விரோத ஆட்சி திருந்த வேண்டும், அல்லது மக்கள் அவர்களை திருத்துவார்கள் என்பதை இந்த நேரத்திலே சொல்லி இங்கே வருகை புரிந்திருக்கின்ற அனைவருக்கும் எனது நன்றியை சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். இதய தெய்வம் மாண்புமிகு புரட்சித் தலைவி அம்மாவோட அருளாசியுடன் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தின் பொதுச் செயலாளர் மக்கள் செல்வர் அருமையண்ணன் டிடிவி தினகரன் அவர்கள் தலைமையில் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற இந்த ஆர்ப்பாட்டத்தில் எழுப்பப்படுகின்ற இந்த கண்டன கோஷங்கள் ஆட்சி அதிகாரத்தில் இருக்கின்ற முக ஸ்டாலின் அவர்களுக்கும் காதிருந்தும் செவிடர்களாக இருக்கின்ற இந்த அரசுக்கு எதிரொலிக்கின்ற வகையில் உங்களுடைய கண்டன கோஷங்களை நீங்கள் எழுப்ப வேண்டும் என்று உங்களை அன்போடு கேட்டுக்கொண்டு மக்கள் செல்வர் அருமையண்ணன் கழகத்துடைய பொதுச் செயலாளர் அவர்கள் சொன்னது போல இந்த ஆர்ப்பாட்டம் சிறப்பாக நடைபெறுவதற்கு ஒத்துழைத்த அத்தனை தலைமை கழக நிர்வாகிகள், மாவட்ட கழக செயலாளர்கள், பகுதி கழகத்துடைய செயலாளர்கள், வட்ட கழகத்துடைய செயலாளர்கள், சென்னை திருவள்ளூர் மாவட்டத்திற்குட்பட்ட அனைத்து நிலை நிர்வாகிகளுக்கும் சென்னை மண்டலத்தின் சார்பாக ஒரு முறை நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு எழுப்பப்படுகின்ற கோஷங்கள் இந்த அரசின் காதுகளுக்கு விழும்படி உங்கள் கண்டன கோஷங்களை எழுப்புமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன்.
மலையளவு சொத்து வரி துறைதோறும் முறைகேடு